அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் வருது. ஸோ பொங்கல் அப்போவே நமக்கு கரும்பு வந்து இந்த சீசனில் மட்டும்தான் சாப்பிட முடியும். இப்போ மட்டும்தான் வந்து விலை கம்மியாகவும் கிடைக்கும். ஆனால் கரும்பு சாறு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீசன்லேயும் கிடைக்கும், எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அதே போல் ஓவலேஷன் முடிஞ்சு இந்த மாதம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க, பீரியட்ஸ் வந்து 2-3 நாள் தள்ளி போயிருக்கிறவங்க, இயர்லி ப்ரெக்னன்சியில் முதல் 3 மாதங்களில் இருக்கிறவங்க, டெலிவரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா கேட்டகரி இருக்கிறவங்களும் இந்த கரும்பு சாப்பிடலாமா, கரும்பு சாறு குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா கரும்பு வந்து ரொம்ப சூடு அப்படின்னு பெரியவங்களாம் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கரும்பு சாப்பிட்டேன் அப்படின்னா பீரியட்ஸ் ஆயிடுவேனா, முதல் 3 மாதங்களில் இருக்கேன், நான் கரும்பு சாப்பிட்டேன்னா வந்து என்னோடய பேபி அஃபெக்ட் பண்ணிடுமா, டெலிவரி டைமில் வந்து நான் இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, இப்போ வந்து நான் நிறைய கரும்பு சாப்பிட்டேன் அப்படின்னா அது வந்து என்னோடய குழந்தையை பாதிக்குமா, என்னோடய பிரசவத்தை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கன்ஃபியூஸில் இருப்பீங்க. கரும்பு காட்டிலும் கரும்பு ஜூஸ் வந்து எல்லா சீசன்லேயும் கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்ததையும் அந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலான்ட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதிக அளவில் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கக்கூடாது. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கரும்பு ஜூஸ் வந்து கரும்பு சாறு வந்து அதிக அளவில் எடுத்துக்கவே கூடாது. லிமிட் இருக்குது, 150 மில்லி அந்த அளவுக்குள்ளே தான் எடுத்துக்கணுமே தவிர அதிக அளவுக்கு நீங்கள் வந்து கரும்பு சாறு எடுத்துக்கக்கூடாது. இது அந்த கரும்பு ஜூஸ் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய துளசி, எலுமிச்சை சாறு, இஞ்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. குறிப்பாக அதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் சொல்லி வந்து அவங்கக்கிட்ட எனக்கு கரும்பு சாறு மட்டும்தான் வேணும், இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. துளசி இஞ்சி எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து கரும்பு சாறு எடுத்துக்கலாம். அது லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிற பட்சத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் கரும்பு சாறை எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஒன்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுதான், கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய வந்து இந்த துளசி இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரும்பாக சாப்பிட்லாமா அப்படின்னா பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க 1-2 கரும்பு அளவாக சாப்பிட்டுக்கிறது தான் நல்லது. இது வந்து பனிகாலம், அதுக்கப்புறமா வந்து வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா. ஸோ வந்து கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கலாம், ஏற்கனவே இந்த தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அளவாக எடுத்துக்கோங்க, 1-2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த பொங்கல் கூட நம்ம நிறைய சாப்பிட்டுக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான், அளவாக எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. இயர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க கரும்பு சாறு குடிக்காமல் கரும்பாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. 1-2 சாப்பிட்றது அப்படிங்கிறப்ப முழு கரும்பாக கிடையாது, இந்த பீஸ் பீஸாக வெட்டி சாப்பிடுவீங்களா அது 1-2 சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ இந்த கரும்பு வந்து சாப்பிட்டு நம்ம பயப்படுவோம். அதனால் சொல்கிறது தான், பிரச்சனைகள் வந்து பெருசாக எதுவும் இருக்காது, இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்து பயந்துக்கிட்டே இருப்போம். அதனால் சொல்கிறது தான், 1-2 சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் அதிக அளவு கரும்பு வந்து எடுத்துக்காதீங்க. அதுலேயும் இந்த கரும்பு சாறுலாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த சாறாக கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றப்பையும் இந்த ஜூஸ் கடையிலலாம் பார்த்து கரும்பு சாறு வாங்கி குடிக்கிறப்ப அந்த மிஷின் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நம்ம ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த கரும்பு சாறு வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது. எனக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க, ஜாஸ்தி வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு வந்து இதெல்லாம் போடாமல் தான் நான் வாங்கி குடித்தேன். இந்த துளசி எலுமிச்சை சாறு இதெல்லாம் இல்லாமல் தான் நான் வாங்கி குடித்தேன். ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, அதுவுமே கம்மியான அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது. பொங்கல் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா பேபி கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க வந்து mylanji.com சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல் புதிய புதிய வைரஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப வந்து சேஃபாக இருங்க. வெளியில் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஜாலியாக வந்து பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.